Hello viewers, இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஆர் நார்த் கொரியா ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்த் கொரியாவில் மற்ற நாட்டோட படத்தையோ இல்லை வேறு எதையாச்சும் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அண்ணனை கிடைக்கும். ரீசெண்டாக கூட ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் கொரியாவோட ஃபிலிம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பையன் யாருக்கும் தெரியாமல் பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி பார்த்ததுனால அவனை சுட்டே கொண்டுட்டாங்க. கேட்கவே கொடூரமாக இருக்குல்ல, வாங்க அடுத்த கட்ட பார்க்கலாம். நார்த் கொரியா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு பிரசிடென்ட்டான கிம் ஜாங் உன்னை பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. கிம் ஜாங் உன் சொல்கிறது மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. கிம் ஜாங் உன்னை பற்றி யாராச்சும் தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேட்கவே கொடூரமாக இருக்குல்ல, வாங்க அடுத்த கட்ட பார்க்கலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸும் நார்த் கொரியாவோட ஆர்மி பீப்புள்ஸ் மட்டும்தான் சொந்தமாக வெஹிக்கிள் வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும் சொந்தமாக வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கணும், வேறு யாருமே சொந்தமாக வெஹிக்கிள் வச்சுக்கக்கூடாது. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, வாங்க அடுத்த கட்ட பார்க்கலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே கிடையாது. எஸ் உண்மையிலே காய்ஸ், நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே கிடையாது. அண்ட் நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டிவி சேனல்ஸும் வரும். அப்படியே எந்த டிவி சேனல்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு பிரசிடென்ட்டான கிம் ஜாங் உன்னை பார்த்து தான் பேசுவாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, வாங்க அடுத்த கட்ட பார்க்கலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அது யூஸ்வல் தான், பட் இங்கே தான் விஷயமே இருக்குது. நார்த் கொரியாவில் நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் உங்கள் குழந்தைங்க அவங்க குழந்தைங்க அதாவது 3 generations வரைக்கும் அது நீடிக்கும். கேட்கவே கொடூரமாக இருக்குல்ல, வாங்க அடுத்த ஃபேக்டை பார்க்கலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அண்ட் அதே மாதிரி வேறு யாராச்சும் நார்த் கொரியாவுக்கு வரவும் அனுமதி கிடையாது. அதையும் மீறி யாராச்சும் வெளியே போக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். கேட்கவே கொடூரமாக இருக்குல்ல, வாங்க அடுத்த ஃபேக்டை பார்க்கலாம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸுக்கு கூட ரூல்ஸ் இருக்குது. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹேர் கட் பண்ணணும் ரூல்ஸ் இருக்குது. பாய்ஸ் மட்டும் உள்ள அண்ட் கேர்ள்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹேர் கட் பண்ணணும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் மீறி வேறு ஏதாச்சும் மாதிரி ஹேர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் வேறு என்ன வீடியோ போடலான்னு உங்களுக்கு தோணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சாரன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.